நீங்க என்கிட்ட சண்டை போறதுல ஒண்ணு நடக்க போறது இல்ல. வணக்கம் பிள்ளையரா. ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அதே இது நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கும் போது வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க இல்ல போட்டிருந்தீங்கல்ல? ஒண்ணு புரியலையே. இல்ல மாவட்ட ஆட்சியர் கிட்ட கூட மனு எல்லாம் ஒண்ணு வேலை செய்யலன்னு போட்டுக்கீங்க ஸ்டேட்டஸ்ல? எதுல போட்டிருக்க? உங்க ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறீங்களா? பாத்தனே. ரைட் ரைட் நல்லது. வணக்கம் உட்காருங்க. ஆமா எங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரெண்டு முறை மனு கொடுத்தேன், ஒத்தர வேலை செய்யல. அதுதான் சொன்னேன் நான் உண்மைதான். ஒவ்வொருத்தர் மொத்தம் நேத்து வந்து மதுரை மாவட்ட கலெக்டரேட்டா எவ்வளவு மனு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 423 மனு வந்திருக்கு. 423 மனுவுமே மதுரை கலெக்டருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட பகுதிக்கு வந்த மனுக்கள் தான். இந்த மனுக்கள் மீது அந்தந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட மனு, கல்வித்துறைக்கு உட்பட்டது, மின்சாரத்துறைக்கு உட்பட்டது, இல்லை சாலை போக்குவரத்துக்கு உட்பட்டது, அல்லது நகராட்சிக்கு உட்பட்டது, பேரூராட்சிக்கு உட்பட்டது, விஓக்கு உட்பட்டது, தாசில்தாருக்கு உட்பட்டது, இப்படி பிரித்து பார்த்தோம்னு வைங்களேன், ஒவ்வொருக்கும் 10 மனு தான் வந்திருக்கும். அதிகபட்சம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு உட்பட எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா 10 மனு வந்திருக்கும்னு வைங்களேன். இந்த 10 பேரையும் மனு அப்படியே வாங்கி சாயந்தரம் 2 மணி வரைக்கும் தான் மனு வாங்குவார். 2 மணிக்கு மேலே எல்லா பேரும் இருக்க சொல்லி அந்தந்த அதிகார அந்த 10 மனுவுக்கு அன்னைக்கே தீர்வு கண்டு முடியும் முடியாது அப்படின்னு முடிவு கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கு என்ன நம்ம நடைமுறை என்ன வச்சுருக்காங்கன்னா 30 வேலை நாட்கள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. எந்த ஒரு மனு அரசாங்கம் வாங்கினா 30 வேலை நாட்கள். அந்த 30 வேலை நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் டே மைனஸ்ஸு லீவு நாட்கள், வார விடுமுறை என்பது இது அது கழிச்சுட்டு, அது போக அரசினுடைய விடுமுறை அந்த மாதிரி எல்லாம் கழிச்சுட்டு 30 வேலை நாட்களுக்குள்ளே அந்த மனுவை முடிக்கணும்ன்றாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா ஒரு துறைக்கே 10 மனு தான் வந்திருக்கு. இப்போ காவல்துறை சார்பாக ஏதாவது வந்திருந்தால் 10 மனு தான் வந்திருக்கேன். அந்த இன்றைக்கி எல்லா பேர் கையிலையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. உடனடியாக அங்கங்கே பேசி அந்தந்த இதை எடுத்து உடனே தீர்த்து அந்த பொதுமக்களுக்கு உடனே முடிச்சு கொடுத்துடலாம். ஆமாம். அதை செய்யாமல் இன்னைக்கு வரைக்குமே அரசு ஊழியருடைய அலட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் அரசு அலுவலகங்களுக்கு மனு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை தேடி நம்மளுக்கு அந்த அரசு பணி இருக்கும், இல்லாட்டி எல்லாமே ஆன்லைனா மாறிடும் அப்படின்ற முடிவுக்கு இவங்க என்னன்னா மனு கொடுக்குறியா வாங்கி பார்க்க வேண்டியது, அப்படியே போட வேண்டியது. அதுக்கு ஒரு அட்டாச்சியாக வந்து மனு கொடுத்துட்டியா இருந்தா அப்படின்ட்டு ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி உன்னை கொடுத்து ஒப்புக்கு கொடுத்து அவனை அனுப்பி விட்டுறது. நம்ம மக்களும் என்ன பண்ணுறது, நமக்கு ஒப்புகை சீட்டு கிடச்சிருச்சு, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், வேலை நடக்கும்னு இப்படியே காத்துக்கிட்டே கிடக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா பிஎன்ஆர்னு ஒன்று இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் பிஎஸ்ஆர்னு நினைக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டில் என் பேரை போட்டுட்டாலே, எங்கள் அப்பா பேர் அப்படின்னு போட்டு என்ஆர் பாண்டி மகன் அண்ணாதுரைன்னு போட்டுட்டாலே என்னைய பற்றியான டீட்டெயில்ஸு அனைத்துமே உடனே வந்துடும். நான் என்ன பண்ணியிருக்கேன், எங்கே போ, எந்த இடத்துல இது நடத்துனேன், எங்கே போட்டிருக்கேன், என் மேலே என்ன வழக்கு இருக்குது அப்படி இப்படின்னு அந்த பூரா வந்துடும். அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா துறையிலையுமே எப்படி அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் பார்க்குறாங்க பாருங்க. சிவில் பார்த்தோம்னா என் நம்ம பேர் போட்டுட்டா நான் எங்கெங்கே கடை வாங்கியிருக்கேன், அது நிலுவையில் இருக்கா, அது சரியாக வருதா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி எல்லா துறையிலையுமே இன்னைக்கு அந்த ஒரு வசதி இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. சம்மந்தப்பட்ட அலுவலரை உடனே தொடர்பு கொண்டு இவங்க ஏன் இங்கே வந்திருக்காங்க, இவங்கள ஏன் இங்கே வர விடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் மேலே உருப்படியாக ஒரு தீர்வு காண்றா, அந்த நிவாரணம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் நம்ம அரசினுடைய நடைமுறையும் இல்லை, அலுவலர்களுடைய நடைமுறையுமே இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இளையன்பு தலைமைச் செயலாளர் கூட சமீபத்தில் என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 10,000 மனுக்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அதை வந்து ரைட்டுக்கு தலைவா. ஆ சரி சரி என்னன்னு பார்ப்பான். ரைட் 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 ஓகே. சொன்னா அவன்
அப்படியா? சரி பாத்துக்கிடுவா. யாரா இருந்தா என்ன தெரு லைட் தானே போட சொல்றா? சரி போ, ஏற்பாடு பண்ணுவோம் ரைட். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, இறையன்பு பத்து தினசரி 10,000 மனுக்கள் இங்க தலைமை செயலகத்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வருது. இது அந்தந்த மாவட்டத்திலேயே வந்து நீங்க அதை முடிச்சு வைங்க, இங்க மனுக்கள் வராத அளவுக்கு நீங்க முடிங்கன்னு சொல்லி கூட அவர் ஒரு அறிவுரை சொன்னார். எதை பத்தியுமே அரசு அலுவலர்கள் கேட்கறதே கிடையாது. இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா, நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்தா என்னன்னு தெரியல, மாவட்ட வளர்ச்சி கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அதில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்துருக்காங்க. அப்பயே உட்காந்து அந்த அரசு அலுவலர்கள் பூரா செல்போனை தோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிக்கும் கலெக்டர் இருக்காரு, அமைச்சர் இருக்காரு, சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இருக்காங்க, துறை சார்ந்த அந்த அலுவலர்கள் செல்போனை நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் கூட ஒரு செய்தியாக போட்டு விட்டுருந்தேன். அப்படி என்னன்னா, இவங்களுக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு சம்பளத்தை கட் பண்ணி நிப்பாட்டணும்னு வைங்களேன். 3 மாதம் ஒரு துறை சார்ந்ததில் உங்கள் எந்த துறையில் அதிகமான மனுக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வருதோ அந்த துறைக்கு மதுரை மாவட்டத்தில் சம்பளம் போட. இப்போ கல்வித்துறையிலேருந்து புகார் மனு நிறையா வருதுன்னு வைங்க, கல்வித்துறைக்கு இந்த வரக்கூடிய 3 மாதத்துக்கு சம்பளம் போட மாட்டோம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம்னு வைங்க, எல்லா பேரும் தானா வேலை வைப்பேன். என்ன சிரிக்கிறீங்க? இந்த மாதம் எந்த மனு 4 வாரம் வாங்குவார், 4 வாரத்தில் எந்த மனு எந்த துறையில் அதிக காவல்துறையில் அதிகமான மனுக்கள் வந்திருக்கா, காவல்துறைக்கு இந்த மாதத்துக்கு சம்பளத்தை நிப்பாட்டு அப்படின்னு 1 மாதம் சம்பளத்தை நிப்பாட்டணும்னு நீங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு சம்பளத்தை நிப்பாட்டுறோம்னா என்ன ஆகும்? மதுரை மாவட்டத்தில் கல்வித்துறைக்கு சம்பளத்தை நிப்பாட்டுறோம், குடிதண்ணீர் துறைக்கு நிப்பாட்டுறோம், இந்த மாதிரி பொதுப்பணித்துறைக்கு நிப்பாட்டுறோம்னு நீங்கள் எல்லா பேரும் ஒழுங்காக வேலை வைப்பேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு இல்லைங்க. அதாவதுங்க, எல்லா பேருமே உணவு உடை உறைவிடத்துக்காக எல்லா பேருமே வேலை பார்க்குறோம், பணம் என்பது வேணும். அவனை சஸ்பெண்ட் பண்ணி பழி வாங்குறத காட்டிலையும் உன் துறையே செயல்படலை, உனக்கு இந்த மாதம் சம்பளம் கிடையாது, இந்த மாதம் சம்பளத்தை அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்க, இல்லாட்டி இந்த வருஷம் எண்டிங்கில் போடுவான், இல்லை அடுத்த நிதியாண்டில் போடுறான், 1 மாதம் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பெண்டிங்கில் கிடக்கட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன இருப்பது அப்படின்னு சம வேலை வாக்கில் இந்த மாதிரி சம்பளம் போடலாம் அடுத்த மாதம் போடுவோம்பா அப்படின்ட்டு போக வேண்டிய. ஆனால் எதுக்கு இவனை போய் சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு எதுக்கு? அதாவதுங்க, முதலமைச்சருக்கு வந்து வேலை செய்யலைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு அரசு பணியில் பல்வேறு காலி பணியிடங்கள் நிறையா கிடக்கு, அதை பூராத்தையும் பணி அமர்த்தணும் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முதலமைச்சரே கவனிக்க முடியாது. முதலமைச்சனுடைய முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றம் வருஷத்துக்கு 2 தடவை சட்டமன்றம் கூடணும். அந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சியினுடைய தலைவருக்கு பதில் சொல்லணும், எதிர்கட்சியை சார்ந்த அனைத்து எம்எல்ஏக்களுக்கு அவர் பதில் சொல்லணும், துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும், சட்டமன்ற நிகழ்வில் அவர் முதன்மையாக பங்கெடுக்கணும். இது ஒரு விஷயம். அன்றாட பல்வேறு நிகழ்வுகள் நடக்கலாம், என்னென்னமோ நடக்கலாம். முதலமைச்சர் துறைக்கு அனுப்பும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து பழையபடி நம்ம எங்கே தீர்வு இருக்கோ அங்கே தான் வரும் அந்த மனு, அவ்வளவுதான். அப்போ அந்த மனுவை நம்ம ஏன் முதலமைச்சருக்கு அனுப்புகிறோம்னு கேட்டிங்கன்னா, கடைக்கோடியில் நம்ம இருக்கக்கூடிய அந்த விஓ இருக்காருன்னு வைங்களேன், அவர் நம்ம மனு மேலே தீர்வு காணலாம். ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் வேலையை முடிக்க முடியும். உங்களை உட்கார வச்சு சம்மந்தப்பட்ட ஆவணம் பூரா அவங்க கைக்கு 8 தூரத்தில் தான் இருக்கும். எடுத்து இருந்தாங்க, இதாங்க உங்கள் நிலவரம் சொல்லிட்டா நீங்களும் வேறு வேலையை பார்க்க போயிருக்கீங்க, அவர் அடுத்த ஆளுக்கு வேலை செய்யணும். ஆனால் உங்களை அப்புறவா இப்புறவான்னு அலைய விடுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த சீட்டில் அமர்ந்திருக்கிறது ஒரு அதிகார மையம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, உங்களை 1-2 தடவை அலைய வைக்கும்போது உங்ககிட்ட ஏதாவது லஞ்சமாக ஏதாவது பணம் பெறலாம் அப்படின்ற நோக்கம், இது ரெண்டாத்தான் இருக்கும். மற்ற உள்நோக்கம்லாம் அவருக்கு ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த மனநிலையை எங்கேருந்து மாற்றணும்னா, நம்ம ஆரம்ப பள்ளிக்கூடத்துலேருந்து மாற்றணும். இன்றைக்கி நீதி போதன வகுப்புலாம் கிடையாது. இன்றைக்கி அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் அரசு வேலை வேணும்ன்றேன். அரசு வேலை கிடைச்ச பிறகு அங்கே இருக்கிறவனும் இவங்களை செயல்பட விட மாட்டாங்க, இவனும் அங்கே போய் மாறிடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது.
அதில் நீங்கள் கூடுதலாக ஒரு பதிவு போட்டு விடுங்க. எங்கே போடலாம்? இல்லை இல்லை, நான் என்னுடைய இது பார்த்தீங்களா, முகநூலில் ஃபேஸ்புக்கில் அதில் போடுங்க. இந்த மாதிரி முதலமைச்சருக்கு கொடுத்த மனு மீதுல எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அப்படின்னு போட்டு விடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 423 மனு மதுரை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் வழங்கியிருக்காங்கன்னா, ஒரு மனுவை கொண்டு வந்து ஒரு நபர் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது அந்த மனுவை இது பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா செலவாயிருக்கும். ஒன்று, இது போக அவர் வேலை பார்க்குறவராக இருந்தார்னா இன்னைக்கு அவர் 400 ரூபா 500 ரூபா சம்பளம் வாங்குறவராக இருந்தாருன்னா அந்த 500 ரூபா நட்டம். இது போக பஸ்ஸு கூலி அது இதுன்னு பார்க்கும்போது அது ஒரு 100 ரூபா. ஆக மொத்தத்தில் அவருக்கு ஒரு 650 ரூபா இன்னைக்கு கையில் நஷ்டம் தான் அந்த ஒரு மனுவை கொடுக்கறதுக்கு. இது போக அங்கனக்குள்ளே வந்து அவர் டீ சாப்பிட்ருக்கலாம், ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கலாம், வடை சாப்பிட்ருக்கலாம், அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 ரூபா வருதுன்னு வைங்களேன். ஆக மொத்தத்தில் ஒரு மனு அங்கே கொண்டு போய் மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு 700 ரூபா செலவாகுது. அப்போ 423 மனுன்றப்ப 24 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனுக்கு 700 ரூபான்னா 400 மனுக்கு கிட்டத்தட்ட 2,00,000-3,00,000 ரூபா வரைக்கும் இன்னைக்கு இந்த இதுக்காக செலவு செய்யப்பட்டதாக கணக்கு வருது. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு 3,00,000னா 38 மாவட்டத்துக்கு கணக்கு போட்டோம்னா இதுவே வந்து 10 மாவட்டத்துக்கு 3,00,000, 10 மாவட்டத்துக்கு 30, 4, 3, 12னா 1,20,00,000 ரூபா இதுக்கு மட்டுமே செலவாகுது வாரத்துக்கு வாரத்துக்கு. அப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 கோடி ரூபா. இந்த இதை இப்படியே ஒரு பதிவாக நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஆடியோ, ஆமாம், இந்த ஆடியோ கூட உங்களுக்கு ஆடியோ பதிவு பண்ண வாய்ப்பு இருந்தால் கூட இந்த ஆடியோவை அப்படியே பல குழுவுக்கு போட்டு விடுங்க, பார்ப்போம். இதுதான் நடந்திருக்கு. உங்க பேரு? தர்மலிங்கம். வேலூர் தர்மலிங்கம். இருக்கும்போது இப்ப ராணிப்பேட்டை, வேலூர், அப்புறம் இன்னொரு மாவட்டம் என்னது, வேலூரா மூணா பிரிச்சுட்டாங்கல்லங்க. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர். ராணிப்பேட்டையில் அப்ப இனிமே ராணிப்பேட்டை தர்மலிங்கம். அதாவது நீங்கள் சென்னை நம்ம இருக்கும்போது சட்டசபை சட்ட பஞ்சாயத்து வந்து சென்னை ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. அப்பதான் உங்களை சந்திச்சிருக்கேன். ரைட் ரைட், நன்றி நன்றி. இப்போ நான் சொன்ன கருத்தெல்லாம் சரிதானா? சரியா தான் சொல்றீங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்களா? ஆமா ஆமா, நடவடிக்கை கேட்டு மக்கள் எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க பாருங்க. சரி, கொஞ்சம் மாத்துவான் என்ன. சரி, சரி, ஓகே, நன்றி 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 நன்றி. அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ், மாதம் இருமுறை, தமிழகம் முழுவதும்.